வணக்கம் நண்பா. ஸோ இன்னி ஒரு புது வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பொலிட்டிக்ஸ்குள்ளே இறங்கி போயிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே சொன்னிருக்கேன், ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் எல்லா விதமான வீடியோஸ் வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, எல்லா ட்ரெண்டிங்கான விஷயம் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஏன்டா இவ்வளோ நாள் அப்போ போடல, இவ்வளோ நாள் ட்ரெண்டிங்காக ஒன்று வரலையே அப்படின்னு கேட்குறீங்க. இவ்வளோ நாள் வந்து பிஸியாக இருந்தேன். ஸோ கிறிஸ்மஸ் கொண்டாடின அனைவருக்கும் ரிலேட்டட் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ரஜினிகாந்த் வந்து இவ்வளோ நாள் வரேன் பொலிட்டிக்ஸ்குள்ளே இறங்குறேன் வரேன் வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தவர் ஏன் திடீர்னு வரல அப்படின்னு சொன்னார். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்னொன்று சொல்லிக்கிறேன், ஸோ நம்ம இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த வருஷம் தான் நம்ம வீடியோ வந்து போட போகிறோம். ஸோ அடுத்த வருஷம்னா ரெண்டு நாளுக்கு அப்புறம், ஸோ அதாவது January 1st தான் நம்ம வீடியோ போட போகிறோம். ஸோ அது வந்து 2021 வந்து புத்துணர்ச்சியாக நம்ம ஆரம்பிக்கலாம், ஒரு புது வீடியோவாக நம்ம வந்து ஆரம்பிக்கலாம், ஒரு புது சேனலாக வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ரஜினிகாந்த் ஏன் அரசியலுக்குள்ளே வரல, ஸோ ரஜினிகாந்த் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மர்மம் என்ன அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் உங்கள் சேனல் தமிழ் இன்வெஷன் 2.0. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரஜினிகாந்த் அவர் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் யாருக்குமே இருக்காது. ஏன்னா அவர் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்ல, சூப்பர் ஸ்டாரே தான் அவர், லெஜெண்ட்ரி அவர். ஸோ அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 1996 அவர் வந்து சொல்லியிருக்காரு, அதாவது 1996 அவர் வந்து ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு, நான் வந்து அரசியலில் வருவேன் அப்படின்னு அவங்க வந்து அங்கே ஆரம்பித்து விட்டார். ஸோ 2017 வந்து கண்டிப்பாக நான் அரசியலுக்குள் வருவேன். அதுக்கப்புறம் 2017 அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படா வருவார்ன்ட்டு வந்து மக்கள், அதாவது மக்களாலும் சரி மற்ற எதிர்கட்சி அவங்களாலும் சரி, அப்புறம் ரசிகர்கள் அவங்க வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 2020 பார்த்தீங்கன்னா 12th March பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காரு, ஐ மீன் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு, நான் அரசியலுக்குள் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ December 3rd வந்து அவர் சொல்லியிருந்தாரு, ஸோ January 1st கண்டிப்பாக அவர் வந்து அரசியலுக்குள் வந்துடுவேன், அரசியலோட முக்கிய அறிவிப்பு நான் வந்து January 1st நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர். திடீர்னு என்னாச்சு, அண்ணாத்த ஷூட்டிங்க்கு அவர் போயிருக்காரு. ஸோ அவர் பிறந்த நாளப்போ வந்து December 13th. ஸோ December 13th அண்ணாத்த ஷூட்டிங்க்கு வந்து ஹைதராபாத் போயிருக்காரு. ஹைதராபாத் ஷூட்டிங் போன அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 வந்து புது வகை கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால ரஜினிகாந்த் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு. ஸோ அவருக்கும் இது இருக்குமா அப்படின்ட்டு. ஸோ ஹாஸ்பிட்டல் போனனால அவங்க என்ன சொல்லுறாங்க, உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாத்த ஷூட்டிங்கு, அப்புறம் இந்த பொலிட்டிக்ஸ்குள்ளே வராரு வேற, ஃபேமிலி ப்ராப்ளம், ஸோ எல்லாமே சேர்த்தோடனே இவளுக்கு வந்து ரத்த அழுத்தம் ஆகி போயிடுச்சு. ஸோ ரத்த அழுத்தம் ஆனனால நம்ம டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ இவர் வந்து ஒரு 8 வந்து எந்த வித டார்ச்சரோ எந்த வித ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ்னஸ்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு நம்ம டாக்டர். ஸோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் பெட் ரெஸ்ட்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இருந்தாலும் டாக்டர் வந்து அப்படி சொல்லியிருந்தாரு. ஸோ அப்புறம் இவங்க ஃபேமிலியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஸோ பொலிட்டிக்ஸ் வேணாம், ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து தடுத்து வச்சிடலாம், ஸோ அப்படின்னு சொன்னனால ரஜினிகாந்த் வந்து அறிவிச்சிட்டாரு, நான் பொலிட்டிக்ஸ்குள்ளே வரதில்லை அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா ரசிகர்களுக்கும் வந்து ஒரு ஏமாற்றம் அளித்தது. ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலியை தான் பார்ப்பீங்க, அடுத்ததான் வந்து வெளி உலகத்தை பார்ப்பீங்க, அதே தான் ரஜினிகாந்த் பண்ணியிருக்காரு. ஸோ ரஜினிகாந்த் மேலே நான் வந்து தப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாரு, ஆனால் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிச்சு. ஸோ ஃபேமிலினால தான், ஸோ ஃபேமிலியெலாம் சொல்லியிருக்காங்க நான் வந்து அரசியலுக்குள்ள வேணாம் ஸோ அப்படின்னு ரஜினிகாந்த் கிட்ட சொல்லனால. ஸோ ரஜினிகாந்த் நம்ம தலை வந்து ஐ மீன் நம்ம சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணியிருந்தாரு, நான் அரசியலுக்குள் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதனால் மட்டுமே தான் ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்குள் வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு நான் பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன்னா, January 8th அது மீன் இந்த அடுத்த வருஷம், அது மீன் January 8th அவர் திருப்பியும் வருவாரா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ அந்த சந்தேகம் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ நம்ம ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்க்குற அளவுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக ரஜினிகாந்தை பொலிட்டிக்ஸ்குள்ளே வர வைக்கணும். ஸோ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தீவிர ரஜினிகாந்தோட ஃபேனு தான். ஸோ கண்டிப்பாக ரஜினிகாந்தை இதுக்குள்ளே வர வைக்கணும். ஸோ நம்ம பொலிட்டிக்ஸ்குள்ளே வர வைக்கணும். ஸோ ரஜினிகாந்த் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் பொலிட்டிக்ஸ்குள்ளே வராமலேயே உங்களுக்கு வந்து நான் நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார், ஒரு வார்த்தை அன்றைக்கி விட்டுருந்தாரு. ஸோ நிறைய பேர் வந்து ஏமாற்றம் அடைஞ்சாரு ரஜினிகாந்த் பொலிட்டிக்ஸ்குள்ளே வரல அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஸோ தீவிர ரசிகர், என்ன விட ஒரு தீவிர ரசிகர் வந்து கன்னியாகுமரியில் ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா,
ரஜினிகாந்தோட பர்த்டேக்கு வந்து கடை ஃபுல்லாக வந்து அவரோட பேனர் ஒட்டி எல்லாமே ஜெகஜோதியை வச்சுருந்தார். ஸோ எப்போ அவர் வரதில்லை அப்படின்னு சொன்னாரோ அவர் வந்து அந்த ரஜினிகாந்தோட பேனரை தூக்கிட்டு கிழிச்சு தூக்கி கீழே போட்டிருக்காரு. ஸோ அது வந்து எனக்கு வருத்தமாக அழுத்திருச்சு. அவர் வரலைன்னா இவருக்கு என்ன அங்கே போகுது, அவர் வரல. ஸோ அவர் வந்து அவர் வரலைனாலும் நல்லது செய்யறா அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு. உங்களுக்கு நல்லது போதில்லை, நல்லது செஞ்சால் போதில்லை, எதுக்கு நீங்கள் கிழிச்சு இப்படி போட்டீங்க அப்படின்னு நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து எதாவது பதில் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு தீவிர ரஜினிகாந்தோட ஃபேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ அண்ணாத்தா மூவி வந்து வேற லெவலில் போக போகுது. ஸோ ஜனவரி 1st வர புத்தாண்டு, ஸோ வேற லெவலாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜனவரி 13rd வந்து மாஸ்டர் படம் வேற ரிலீஸ் ஆகுது. ஸோ வேற லெவலாக இருக்க போகுது. ஸோ அந்த கன்னியாகுமரி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா December 29th வந்து எங்களுக்கெல்லாம் வந்து கருப்பு தினம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. ஸோ என்னங்க இவர் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தார் அவர். ஸோ கருப்பறதுனால இல்லைங்க, அவர் வருவார் வரமாட்டார் அது அவங்க இஷ்டம். ஸோ அவங்க வந்து நல்லது செய்கிறாங்க, நல்லது மட்டும் நம்மளுக்கு போது இந்த நாட்டுக்கு நல்லது செஞ்சாலே நம்மளுக்கு வந்து பெருமை தான். ஸோ January 1st புத்தாண்டு வேறு. ஸோ அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்போவே நான் சொல்லிக்கிறேன். என்னடா லூஸ் ஆடா இன்னும் 1st வரல அதுக்குள்ளே புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அப்படின்னு கேட்காதீங்க, நான் இப்போவே சொல்லிக்கிறேன். ஸோ January 1st வேற லெவலான ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ இந்த ஆண்டோட கடைசி வீடியோ இது தான், இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு பார்ப்பீங்க. ஸோ இன்றைக்கே பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். 5 வீடியோ வரும், 4 வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் சித்திர இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் புத்தாண்டில் என்னென்ன உறுதிமொழி எடுப்பீங்க அது மட்டும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ January 1st நான் கேட்பேன், அதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான் சித்திர இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ January 1st வந்து நான் மெயில் ஐடி கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த மெயில் ஐடியில் நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் ஐடியில் மெசேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் சித்திர இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போதைக்கு உங்களாம் தமிழன் வர்ஷன் 2.0. இன்னொன்று சொல்கிறேன், January 1st நான் என் பேரை சொல்ல போகிறேன். ஸோ என் ஃபோட்டோ வேணால் வந்து ஃபோட்டோ வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிடுறேன் என் ஃபோட்டோவை. ஸோ அதான் சித்திரம் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு உங்களாம் தமிழன் வர்ஷன்.